Hi friends, welcome to Dala Kitchen. நான் உங்க நிவேதா அருண்குமார். இன்னைக்கு நாம ரெசிபி பார்க்கிறதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் எங்களோட வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான புட்டு ரெசிபி பார்க்க போறோங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா அவல் புட்டு. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க, ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அதுல நான் வச்சிருக்க அவல் சேர்த்துருக்கேங்க. இதை வந்து நம்ம லைட்டா ட்ரை ரோஸ்ட் பண்ண போறோம். ரொம்ப ப்ரௌனாலாம் வறுக்கணும்னு இல்லைங்க, லைட்டாக அந்த அந்த வாசம் வரும் பாருங்க, அவல் பொரிஞ்சிச்சுன்னா அந்த ஒரு வாசம் வரும். அந்த வாசம் வர வரைக்கும் நீங்கள் லைட்டாக ரோஸ்ட் பண்ணால் போதும். இப்போ ஆல்மோஸ்ட் ரோஸ்ட் ஆகிடுச்சு. அடுத்து கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க. அதில் வந்து முந்திரி பருப்பு சிறிதளவு சேர்த்துக்கலாங்க. சேர்த்தாச்சு. இப்போ அதை வந்து நம்ம பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாங்க. அவல் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு. அது இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. நம்ம அதை எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து அதே நெய்யிலே ஒரு கை அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவலுங்க சேர்த்து அதையும் ஒரு நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணுங்க. தேங்காய் எதுக்கு ரோஸ்ட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, கெட்டு போகாமல் இருக்க ஒரு நாள் வச்சு சாப்பிடலாம். அதே நேரத்துலேயே ஒரு நம்ம கொஞ்சம் வாட்டர் வந்து பாயில் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அவல் ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்க, அதை எடுத்து மிக்சியில் போட்டு ஒரு கிரைண்ட் ஒரு பிளெண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப நைஸாக பண்ணக்கூடாதுங்க, ரவா பதத்துக்கு கொஞ்சம் நேரு நேருன்னு இருக்கணும். இப்போ நான் காட்டியிருக்கேன், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ அதை ஒரு பவுலில் நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம ஆயில் ஹாட் வாட்டர் வச்சுருந்தோம் பாருங்கள், அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் தளித்து நல்லா பிசைஞ்சு விடுங்க. இப்போ ஒரு கை பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும், அந்த ஸ்டேஜ் வந்தாவே கரெக்டான ஸ்டேஜ். ஸோ இதில் கொஞ்சம் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்க போகிறோங்க. இதில் நிறைய நார் சத்து அதிகமாக இருக்குது, இதில் நிறைய அயன் கண்டென்ட் இருக்குது. அவல் வந்து ரொம்ப நல்லது, குழந்தைங்களுக்கெல்லாம் அடிக்கடி செஞ்சு கொடுங்க. இப்போ வெந்துருச்சுங்க. இதை எடுத்து நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ அதில் வந்து நம்ம தேங்காய் துருவல் வறுத்து வச்சுருந்தோம் பாருங்க, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஸோ அடுத்து வந்து இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கிறோம். இதுக்கு நீங்கள் வெல்லமும் சேர்த்துக்கலாம், இல்லை நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நான் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நான் எடுத்துருக்க அவளுக்கு ஏற்ற மாதிரி நான் சுகர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதே இடத்துல நீங்கள் கொஞ்சம் முந்திரி பருப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா பிசைஞ்சு விட்டாச்சுங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அவல் புட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் ஒரு பக்கம் இனிப்பு அந்த மாதிரி இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம கொஞ்சம் அதில் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோம். இப்போ டெக்கரேஷனுக்கும் நான் கொஞ்சம் போட்டிருக்கேங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம நார்மலாக புட்டு செய்வோம் பாருங்கள், அதை விட ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.